ஐயா, பௌர்ணமி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, நல்லா இருக்கும்னா. அந்த பௌர்ணமி யோகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன், கும்பத்தில் வந்து சந்திரன் இருக்கார். அந்த சந்திரனோட சனியோ ராகுவோ பாவகிரகம் சேர்ந்து ஒரு 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் அந்த யோகம் பங்கப்படுமா, இல்லை பங்கத்தை அந்த பலம் குறைக்குமா? நீங்கள் கேட்குறது தான் வந்து அந்த ஆவணி அவிட்டம்ன்ற நிலைமை. அதாவது 12 டிகிரியில் இருந்து ஏதேனும் ஒரு நிலையில் பங்கப்படத்தான் செய்வார், அவருடைய ஒளி குறையும். அதே நேரத்தில் இதற்கு விதிவிலக்காக அங்கே சிம்மத்தில் சுக்கிரனும் அங்கே இருந்து கும்பத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கும்போதோ வேறு எங்காவது குரு இருந்து சந்திரனோட இணையும் போதோ அல்லது பார்க்கப்படும் போதோ அந்த சந்திரனுடைய பங்கப்பட்ட ஒளி. இதுக்கு நேரடியான பதில் தலை சுத்தம். ஆவணி அவிட்டம்ன்ற நிலைமையை நீங்கள் கேட்குறீங்க. ஆவணி அவிட்டம் பௌர்ணமி, பௌர்ணமியை தாண்டினது சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் கும்பத்தில் இருப்பார். அப்பொழுது நிறை பௌர்ணமியாக இருந்தாலும் இதை நான் துல்லியமாக கணக்கிடுவதற்கு நான் என்ன கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளே போய் நெட்டில் போய் பிறந்த குழந்தை, அப்போது அந்த ஜாதகர் வந்திருக்கிறார், அப்போது அவர் பிறந்த ஊரில் கிரகணம் நடந்ததா பூமியின் மறுபக்கத்தில் கிரகணம் நடந்ததான்னு பாருங்கள். பூமியின் மறுபக்கத்தில் கிரகணம் நடந்திருக்கும் போது தோஷ அமைப்புகள் இல்லை என்கிறத கண்ணால் பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் 12 டிகிரிக்குள் சந்திரன் வர ஆரம்பிக்கும் பொழுதே முன்பின் நேரெதிர் சூரியனுக்கு நேரெதிரே 180 டிகிரியிலிருந்து இந்த பக்கம் 12 டிகிரி, அந்த பக்கம் 12 டிகிரி, இந்த 12 டிகிரியில் கிரகண அமைப்புகள் வந்து விடுகின்றன. அதை வந்து எப்போது கிரகணம் ஆரம்பித்தது என்பதை பார்த்துவிட்டு இப்போது நீங்கள் கேட்கின்ற அமைப்பிற்கு விதிவிலக்கு, சுக்கிரன் சூரியனோடு இருந்து சந்திரனை குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தல் மற்றும் குரு இணைதல் பார்த்தல் அப்படிங்கிறது விதிவிலக்காக இருக்கும். இணையாமல் இருந்தால் அது என்ன பங்கப்படுமா அப்படின்னு நிச்சயமா பலன் குறைக்குமா? பலனை மட்டும் குறைக்கும், அதுக்காக அது அமாவாசை ஆயிடாது. பலன் கேட்குறேன், குறைச்சல் பலன் குறையும், ஆனால் பலன் உண்டு, பலன் குறையும், ஆனால் அந்த பலன் எந்த பாவகத்தோடு அது தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது பலன் குறையும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது கும்ப லக்னம், இந்த அமைப்பு நல்லது, 6ஆம் அதிபதி பூரணச்சந்திரனாகி அந்த வீட்டிற்கு 8இல் மறைந்து பலவீனமாகிறார், இது நல்லது, சரி, நுணுக்கத்துக்குள்ளே நுணுக்கமாக போயிடணும். பலன் குறையுமா அப்படின்னு சொன்னால் என்ன பலன் குறையும் அடுத்து நான் கேட்க ஆரம்பிப்பேன். சரி சரி, அவர் எந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதாவது சந்திரன் எந்த பாவகத்திற்கு அதிபதி, ஒருவேளை கும்ப லக்னமாக இருப்பது இது நல்லது. ஆயினும் சந்திர தசையில் இப்போ இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், சந்திரன் என்னதான் இருந்தாலும் காரகத்துவங்களை கெடுப்பார். சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் தாய் பாதிக்கப்படுவார், தாய்க்கு கண்டம் கிடையாது, தாய்க்கு உயிராபத்து கிடையாது. இதே நிலைமை நீச்சனாகி ஸ்தான பலத்தை சுத்தமாக அவர் இழந்திருக்கும் போது, ஒருவேளை நீச்ச நிலையில் இதே அமைப்பு வைகாசி மாதம் நடந்ததுன்னா, வைகாசி மாதம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது பௌர்ணமியாக இருந்தாலும் ஸ்தான பலத்தை அவர் இழந்திருக்கும் போது தாய்க்கு பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். பௌர்ணமி சந்திரன் மனதில் தேக்க முடியுதா? நான் கொஞ்சம் நீங்கள் கேட்குறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஆனால் இதை நம்ம உதாரண அமைப்புகளோடு தான் சொல்ல முடியும். சுபத்துவத்தில் ஒளி குறைதல் ஒளி கூடுதல் என்பதன் தத்துவத்தின் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன், இது பௌர்ணமியாக இருக்கிறது. இதே பௌர்ணமி ஸ்தான பலத்தை அவர் இழந்து விருச்சிகத்தில் இருக்கும்போது தாயை பாதிக்கும். அதே நேரத்தில் இதே அமைப்பு அமாவாசையாக இருந்தால் தாய்க்கு கண்டம், இந்த அமைப்பு பௌர்ணமியாக இருக்கும்போது தாய்க்கு உடல் நலக்குறைவு, தாயால் விரயம் என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். சரியா, புரியுதா? குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். பாவக சுபத்துவத்தை பற்றி ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஜாதக பொதுவாக எல்லா அஸ்ட்ராலஜிலையும் போடுறது லக்ன புள்ளியிலிருந்து பாவகம் இந்த பக்கம் 15 டிகிரி, முன்பின் 15 டிகிரிக்கு போடுறோம். இந்த முறை சரியதா, சரியானதா, அல்லது பாவக லக்ன புள்ளியிலிருந்து 30 டிகிரி? முக்கியமான கேள்வி. பாவக ஆரம்பம் ஆரம்ப புள்ளி தான் கரெக்ட், மத்தி புள்ளி தப்பு. அதாவது இதில் இதையும் வந்து உதாரணமாக மேஷத்தில் 28 டிகிரி, மேஷத்தில் 28 டிகிரியில் லக்னம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். மேஷத்தில் 28 டிகிரி லக்னம் வச்சிருச்சுன்னா அந்த லக்னத்தின் முன்னே ஒரு 15 டிகிரியும் பின்னே ஒரு 15 டிகிரியும் போடுவது சரியாக வரவில்லை. அதானே இப்போ நீங்கள் கேட்குறீங்க. பாவக மத்தி புள்ளி என்பது நிச்சயமாக சரியாக வரவில்லை, பாவக ஆரம்ப புள்ளி என்பது தான் சரியாக இருக்கிறது. ஏனென்றால், ஏன் சொல்லுங்கள், ஏன் யாராவது இது வந்து பாவக ஆரம்ப முனைக்கான ஒரு லாஜிக்கான கருத்தை சொல்ல முடியுமா?
யாராவது சொல்றீங்களா, ட்ரை பண்றீங்களா? அவர்கிட்ட மைக் கொடுங்க. இல்லை, கரெக்டாக பாவக ஆரம்ப புள்ளி தான் சரி அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கலாக ஒரு கருத்து. இறகம் வந்து முன்னோக்கி செல்கிறது, பின்னோக்கி செல்லாது, அதான் ஆரம்ப புள்ளி தான் சரியாக வரும். இல்லை, அதை விட லாஜிக்கா யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஐயா, குழந்தை பிறந்த நேரம் சரியான நேரம் தான் லக்ன புள்ளி. அந்த புள்ளி அந்த குழந்தை பூமியில் உதயமானத்துக்கு கீழே வந்து பூமியை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் 30 டிகிரி 30 டிகிரி கணக்கு வச்சா தான் 12 பாகமும் சொல்றது கொஞ்சம் கரெக்டா. ஆனா சுத்தி வளைக்கிறார், இந்த பாருங்க, இவர் சொல்றது தான் கரெக்ட், ஆனா சுத்தி வளைக்கிறார். ஒண்ணு இல்லைங்க, குழந்தை எந்த, அவர் சொல்றது ஓரளவு கரெக்ட், அதான் லாஜிக்கலான விஷயம். அந்த பாவக மத்திய ஆரம்பம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னில் அந்த நேரம் பிறக்கும்போது தான் இந்த அந்த 10 மணினா 10 மணிக்கு பின்னாடி குழந்தை பிறக்குது. அது 10 மணிக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியில் எப்படி லக்னம் போடுறது? எல்லாரும் அவருக்கு ஒரு கைதட்டுங்க. இதுதான் சரியான பதில். லக்னம் என்பது ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிற அந்த நொடியில் பூமி அல்லது கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ அதாங்க லக்னம். அந்த குழந்தை பிறந்ததற்கு அப்புறம்தான் லக்னம் உதயமாகுது, அப்புறம்தான் வந்து எல்லாமே வருது. ஆனா 15 டிகிரி நம்ம முன்னாடி போயிட்டோம்னா குழந்தை பிறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு சரியா வந்துருதா? இது என்னுடைய பதில் அல்ல, குருஜியினுடைய பதில். அதை கேட்டுதான் இப்ப சொல்றேன் நான். அப்படியா, நான் எதுலயோ கொடுத்துருக்கிறேன்னா. இப்போ கடகத்துல குரு உச்சமா இருக்காரு, சனி வந்து விருச்சிகத்தில் இருக்காரு, செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்காரு, அப்ப பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஆனால் குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வை சனிக்கு மட்டும்தான் விழுது, 8ஆம் பார்வை செவ்வாய்க்கு விழாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஸ்பெஷலில் அந்த குரு கடைசியில் வந்து செவ்வாய் ஆரம்பத்தில் இருந்தால் அது 8க்கு, அதுக்கு நான் போகலாம், அந்த ஸ்பெஷலுக்கு போகணும். சாதாரணமாக குருவுக்கு 8ஆம் பார்வை இல்லை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை தான். இப்போ வந்து இது பரிவர்த்தனை ஆகிருக்குது. ஆனால் நோஷனலாக என்ன அளவில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ பரிவர்த்தனைனா அவங்கவுங்க ஆட்சி வீட்டில் இருக்கிற மாதிரி கருதி கொள்ளலாம் அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த குரு பார்வை சனிக்கு மட்டும்தான் உழுவுதா இல்லை செவ்வாய்க்கும் உழுவுதா? சந்தேகமே வேண்டாம், சனிக்கு மட்டும்தான். சனிக்கு மட்டும்தான், அது அடிப்படையில் தான். பரிவர்த்தனை என்பது நிழல், நிழல் அங்கங்கு இருப்பது மட்டுமே நிஜம். இதுல எந்த இடத்துலயும் நீங்க இப்படி லாங்கா இங்க தொடர்றதை இப்படி தொடரக்கூடாது. நேரடியாக ராசி கட்டத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தான் நம்ப வேண்டுமே தவிர, ஒருவேளை செவ்வாய்க்கு செவ்வாய் பரிவர்த்தனையானதால் திரும்ப கற்பனையாகத்தான் அவர் இங்கே வர்றாரு, நேரடியாக வரல. ஆகவே கற்பனையாக வருகின்ற ஒன்றை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.